கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு எ ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? ஷால் வி சீ டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி? சில நேரம் சிலரை பார்க்கும்போது நமக்கு கோபம் வருது. சம்டைம்ஸ் வென் வி சீ சம் ஒன் வி கெட் ஆங்க்ரி. அடுத்ததா பொறாமையும் வருது. நெக்ஸ்ட் வி ஃபீல் ஜெலஸ். இது ரெண்டும் வந்தால் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை அவங்களுக்கு விரோதமாக செய்ய துணிறோம். When these two nature come into us, we try to do something against them. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. யோபு 5:2. கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். Job 5:2. For the rod kills a foolish man and envy slays a simple one. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? பொறாமையும் கோபமும் ஒருத்தரை அழிச்சிருமா? See what the Bible says. Anger and jealousy will be against a person's life. ஒரு அரண்மனையில் துணி துவைக்கிற ஒரு மன்னன் இருந்தார். There was a washerman in a palace. அதே இடத்துல பானை செய்கிற ஒருத்தரும் வேலை செஞ்சிட்டு இருந்தார். There was also a potter in the palace. இந்த வண்ணன் கடினமாக உழைச்சி நிறைய வேலைகள் செய்து அதிகமாக சம்பாத்தியம் பண்ணார். The washerman used to work very hard and do a lot of work and he earned more. இதனால் இந்த பானை செய்கிறவரோட மனைவி அவரை எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருந்தாங்களாம், அந்த வண்ணானை பாரு எவ்வளோ சம்பாதிக்கிறான் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு. த பாட்டர்ஸ் ஒய்ஃப் ஆல்வேஸ் யூஸ் டு பிளேம் த பாட்டர் சேயிங் சீ த வாஷர்மேன் ஹீஸ் ஏர்னிங் மச். இதனால் இந்த பானை செய்கிறவருக்கு வண்ணான் மேலே ஒரு கோபமும் பொறாமையும் வந்துருச்சு. பிகாஸ் ஆஃப் த ஒய்ஃப்ஸ் நாகிங் The potter got angry on the washerman and also he was jealous on him. அதனால இந்த பானை செய்கிறவர் ராஜா கிட்ட போய் சொன்னாராம், ராஜாவே நம்ம அரண்மனையில் இருக்கிற யானைகள் எல்லாமே கருப்பாக இருக்குது. ஸோ த பாட்டர் வென்ட் டு த கிங் அண்ட் செட், டியர் கிங், ஆல் த எலிஃபன்ஸ் இன் அவர் பேலஸ் ஆர் டார்க் இன் கலர். அதனால் நம்ம அரண்மனை வண்ணான இதை எல்லாத்தையுமே வெள்ளையாக வெளுக்க சொல்லலாம். ஸோ வி கேன் சே த வாஷர்மேன் டு வாஷ் ஆல் த எலிஃபன்ஸ் ஒயிட். இப்படி நம்ம செய்யும் போது நம்மக்கிட்ட தான் உலகத்திலே வெள்ளை யானை இருக்குது அப்படின்ற ஒரு பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இஃப் வி டூ சச் திங் வி வில் கெட் த நேம் தட் வி ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ ஹாவ் White elephant in this whole world. ராஜா இந்த பானை செய்கிறவருடைய சூழ்ச்சி தெரியாமல் வண்ணான கூப்பிட்டு எல்லா யானையையும் வெள்ளையாக வெளுக்க சொன்னார். The king did not understand the thought of the potter. So he told the washerman to wash all the elephants. இந்த வண்ணானுக்கு ஒன்றும் புரியல. வீட்டில் போய் யோசித்து பார்த்துட்டு திரும்பியும் ராஜா கிட்ட வந்தார். He went and thought about this at home and again he came to the king. அப்பா அவர் சொன்னாரு, ராஜாவே என்கிட்ட துணிகள் வெளுக்கிற மாதிரி சின்ன சின்ன பானைகள் தான் இருக்குது, ஆனால் பெரிய யானையை வெளுக்கிறதுக்கு பானை இல்லை அப்படின்னு. The washerman said to the king, Dear king, I have small pots enough to wash clothes. I don't have a big pot to wash elephants. அதனால் நம்ம அரண்மனையில் இருக்கிற பானை செய்கிறவர்கிட்ட யானை அளவுக்கு ஒரு பெரிய பானை செய்து தர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஸோ யூ கமாண்ட் த பாட்டர் டு மேக் அ வெரி பிக் பாட் டு கண்டெயின் த எலிஃபண்ட் இன். ராஜா அந்த பானை செய்கிறவரை கூப்பிட்டு இந்த வேலையை கொடுத்தாரு. த கிங் கால் த பாட்டர் அண்ட் கேப் திஸ் ஒர்க். ஆனால் அந்த பானை செய்கிறவரால் இது முடியாததுனால அவரை தூக்கில் போட்டுட்டாரு அந்த ராஜா. பட் சின்ஸ் த பாட்டர் குட் நாட் டூ இட், ஹி வாஸ்
given capital punishment by the king. பார்த்தீங்களா, அவருடைய கோபமும் பொறாமையும் அவருடைய வாழ்க்கையே முடிச்சிருச்சு. See, his anger and jealous nature killed him. கவனமாக இருக்கணும், நம்ம மற்றவங்கள பற்றி என்ன யோசிக்கிறோம், அவங்களுக்கு விரோதமாக என்ன செய்கிறோன்னு. We have to be careful in the thoughts that we have on others and what we do to them. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.